ஹலோ சில்ட்ரன் நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா சயின்ஸில் யூனிட் டூ அனிமல் லைஃப் அதில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஹவு டு அனிமல்ஸ் கெட் தேர் ஃபுட்ஸ் அப்படின்னா விலங்குகள் உணவு எடுத்துக்கொள்ளும் விதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் உணவு பழக்கத்தினுடைய அடிப்படையில் விலங்குகளினுடைய வகைப்பாடு இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா ஹவு டு அனிமல்ஸ் கெட் தேர் ஃபுட்ஸ் விலங்குகள் உணவு எடுத்துக்கொள்ளும் விதத்தை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ரைட் த ஃபுட்ஸ் ஆஃப் கிவன் அனிமல்ஸ் யூஸிங் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இருக்காங்க அனிமல்ஸ் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது சாப்பிடக்கூடிய ஃபுட் இங்கே கொடுத்துருக்காங்க எந்தெந்த அனிமல்ஸ் வந்து என்ன சாப்பிடுன்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணோம் ஹென் ஹென்ஸை என்ன சாப்பிடும் கிரெயின்ஸ் எடுத்து எழுதணும் கேட் மில்க் கோட் கிராஸ் ரேபிட் கேரட் டைகர் டீர் மேட்ச் பண்ணி இந்த இடத்துல எழுதணும் திங்க் அண்ட் ஷேர் Why should animals get food? சிந்தித்து நம்ப பதில சொல்லனோ Why should animals get food? விலங்ககள் ஏன் உனவு சாப்பிடுது? Animals cannot make their own food. Animals நால தமக்கு தேவியன உனவு தானா தயாரிக்க முடியாது. They depend on plants or other plant eating animals for their food. தமது உணவிற்க தாவரங்களையோ அல்லது தாவரங்களை உண்ணக்கூடிய அனிமல்ஸையோ அது சார்ந்து இருக்குது பிளான்ஸ்னா தாவரங்கள் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்னால் வந்து தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்குகள் அதை தான் வந்து அனிமல்ஸ் சார்ந்துருக்கு தே மூவ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் ஒரு இடத்துல உணவு வந்து கிடைக்கலன்னா அந்த உணவுக்காக வந்து அது என்ன பண்ணுது மூவ் பண்ணுது இடம் விட்டு இடம் நக் லெட்டர்ஸ் டிஸ்கஸ் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்த உடனே அது என்ன அனிமல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆ இப்போ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எர்த் வார்ம் பட்டர்ஃப்ளை மஸ்கிட்டோ ஸ்பைடர் எலிஃபன்ட் லைன் ஹென் எர்த்வாம்னா மண்புழு பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சி மஸ்கிட்டோ கொசு ஸ்பைடர் சிலந்தி எலிஃபன்ட் யானை லயன் சிங்கம் ஹென் கோழி இங்கே பாருங்க இந்த படுத்து போருங்க ஆ இங்கே க்ளூ கொடுத்துருக்காங்க இந்த என்ன அனிமல் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் நான் க்ளூவை படிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல அதை எழுதிடலாம் ஐஎம் எ டேஷ் ஐ எம் த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஐ ஈட் அனிமல்ஸ் லைக் டீர் ஜீப்ரா அண்ட் ஜிராஃபி பை ஹண்டிங் தம் காட்டினுடைய அரசன் மான் வரிக்குதிரை குதிரை ஒட்டகச்சிவிங்கி எல்லாத்தையும் நான் வேட்டையாடி சாப்பிடுவேன் நான் யாரு ஹூ அமை லயன் அதை எடுத்து எழுதணும் ஐஎம்ஏ ஃபீமேல் டேஷ் ஐ சக் பிளட் ஃப்ரம் அனிமல்ஸ் பட் மேல்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி ஃபீட் ஆன் plant ஜூசஸ் இந்த பிக்சர் பார்த்தீங்களா, என்னது இது ஐ சக் பிளட் ஃப்ரம் அனிமல்ஸ் விலங்குகளுடைய ரத்தத்தை குடிப்பேன் பட் மேல்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி ஃபீட் ஆன் பிளான்ட் ஜூசஸ் என் இன ஆண்கள் இருக்காங்க தான் நான் மஸ்கிட்டோவில் அந்த அந்த வந்து இந்த பிளான்ஸோட ஜூஸை மட்டும் சாப்பிடுவாங்க சக்னால் வந்து உறிஞ்சுதல் அப்போ யார் இது மஸ்கிட்டோ இங்கே பாருங்க இதை எடுத்து இங்கே எழுதணும் எ டேஷ் ஐ சக் நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் பூவிலிருந்து தேனை உறிஞ்சி குடிப்பேன் இது என்னது பட்டர்ஃப்ளை அதை எடுத்து இங்கே எழுதணும் ஐஎம்எடாஷ் ஐ ஈட் சிரல்ஸ் ஸ்மால் இன்செக்ட்ஸ் எர்த்வாம்ஸ் எக்ஸட்ரா தானியங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் மண்புழு போன்றவற்றை கொத்தி சாப்பிடுவேன் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யாரே என்னது ஹென் அதை எடுத்து எழுதணும் ஐ எம் ஏ டேஷ் ஐ ஈட் ஸ்மால் இன்சர்ட்ஸ் தட் ஃபால் இன் மை பேப் என் வலையில் சிக்கும் சிறு சிறு பூச்சியெல்லாம் நான் சாப்பிடுவேன் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன எழுதணும் ஸ்பைடர் இங்கே போருங்க உங்களுக்கு பார்த்துருக்கீங்க தானே ஐஎம் அண்ட் டேஷ் ஐ ஃபிட் ஆன் கோகனட் லீவ்ஸ் பிளான்ஸ் ஐ feed ஆன் coconut லீவ்ஸ் plants, சுகர் கேன் பனானா எக்ஸட்ரா ஐ யூஸ் மை ட்ரங்க் டு டேக் மை ஃபுட் தென்னை ஓலை கரும்பு வாழைப்பழம் தாவரத்தினுடைய இலைகளை வந்து இந்த ட்ரங்க்னா என்னது தும்பிக்கையில் உதவியால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது எது am an அண்ட் I am அண்ட் டேஷ் I ingest soil with organic வேஸ்ட் and microbes. அப்படின்னா மண்ணில் உள்ள கரிமக் கழிவுகளை நுண்ணீரிகளை நான் சாப்பிடுவேன் ஐஎம் அண்ட் எர்த் வாம் மண்புழு பார்த்தீங்களா இதுதான் இந்த டேஷில் அந்த அந்த பிக்சருக்குரிய நேமை நீங்கள் எழுதிடணும் us கனெக்ட் இங்கே அனிமல்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபுட்டு சாப்பிடுதுன்றதை அது இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் ஹெல்ப் த அனிமல்ஸ் டு ஃபைண்ட் தேர் ஃபுட் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஃபார் ஈச் அனிமல் இப்போ வந்து இப்போ கேட் அப்படின்னா அந்த கேட் என்ன சாப்பிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரேட்டை பிடிக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த இப்படியே வந்து இங்கே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து ம ரேட்டை வந்து பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கலர் கொடுக்கணும் அடுத்தது ஹனி பி இது என்ன பண்ணும் ஃப்ளவர்லேருந்து ஹனியை வந்து சாப்பிடும் அப்போ இங்கேருந்து ரூட் போட்டு இது இந்த ஃப்ளவருக்கு நேரம் நம்ம கனெக்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அடுத்தது பாருங்கள் ஸ்கூரில் ஸ்கூரில் என்ன சாப்பிடும் கவ்வா அதுக்கு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் டைகர் டைகருக்கு அப்படியே என்ன பண்ணுது எதுக்கிட்ட வருது டீர் மான்கிட்ட வருதா இல்லையா இதுக்கு இதோட கனெக்ட் பண்ணணும் அப்போ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து இதை சாப்பிடுது அப்போ இந்த ஃபோர் அனிமல்ஸ்க்கும் நம்ம அப்புறம் ஃபோர் அனிமல்ஸ்க்கும் என்ன பண்ணணும் நம்ம ஒவ்வொரு கலராக கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ண Let us do. Complete the worksheet using the following hints. இங்க வந்து ஒரு ஹிண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒர்க் ஷீட்டு இதில் நம்ம என்னென்ன இதுன்றது நம்ம நேம் அனிமல்ஸ்னுடைய நேம் என்னன்றது எழுதணும் lizard, deer, டீர் டவ் ஹனிபி பட்டர்ஃப்ளை கோட் ஃபாக்ஸ் ஸ்கூரில் tiger டைகர்னால் என்ன புலி லிசார்ட் பள்ளி டீர் மான் டவ் புரா ஹனிபி தேன் பட்டர் பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சி கோட் ஆடு ஃபாக்ஸ் நரி ஸ்குரில் அணில் உட்பீக்கர் மரங்கொத்தி இங்கே உங்கள் நேம் எழுதிக்கோங்க இந்த ஒர்க் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் கிரெயின் ஈட்டிங் அனிமல்ஸ் தானியங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் அப்போ இங்கே என்ன எழுதுனோ டவ் ஸ்குரில் டவ் ஸ்குரில் சொல்லி படித்தோமா இல்லையா அந்த அதில் இருக்கிறது இதை எழுதணும் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் தாவரத்தை உண்ணும் விலங்குகள் டீர் கோட் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் மாமிசத்தை உண்ணும் விலங்குகள் ஃப்ளஷ்னால் வந்து மாமிசம் அதுக்கு டைகர் ஃபாக்ஸ் ஹனி ஈட்டிங் அனிமல்ஸ் தேன் குடிக்கும் விலங்குகள் ஹனிபி பட்டர்ஃப்ளை இன்செக்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் லிஸார்ட் உட்பிக்கர் இந்த ஒர்க்ஷீட் நான் சொன்ன சொன்னதை அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணிடுங்க கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் உணவு பழக்கத்தினுடைய அடிப்படையில் விலங்குகளை வகைப்படுத்துகிறோம் டு ஆல் அனிமல்ஸ் ஈட் த சேம் டைப் ஆஃப் ஃபுட் எல்லா அனிமல்ஸும் வந்து ஒரே மாதிரியான உணவாக சாப்பிடுது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹேவ் யூ எவர் சீன் எ லயன் ஈட்டிங் கிராஸ் ஆர் எ கோட் ஈட்டிங் மீட் நீங்கள் எங்கேயாவது சிங்கம் புல்லை சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஆடு வந்து இறைச்சி சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எஸ் ஆர்னோ நோ ஒய் டு நாட் அனிமல்ஸ் ஈட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஏன் விலங்குகள் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் எல்லா வகையான உணவையும் சாப்பிட்றதில்ல இட் இஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் வெவ்வேறு வகையான அனிமல்ஸ் இருக்குது தானே வெவ்வேறு வகையான உணவு பழக்கத்தில் வெவ்வேறு வகையான விலங்குகள் வந்து வெவ்வேறு வகையான உணவு பழக்கத்தை கொண்டிருக்குது இந்த இடத்துல பாருங்கள் ஹெர்பிவர்ஸ் ஹெர்பிவர்ஸ்னால் தாவர உண்ணிகள் அனிமல்ஸ் தட் ஈட் ஒன்லி பிளான்ஸ் ஆர் கால்ட் ஹெர்பிவர்ஸ் அனிமல்ஸ் ஆர் ஹெர்பிவர்ஸ் பிளான்ட் ஈட்டர்ஸ் பேர் தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு வந்து ஹெர்பிவர்ஸ் பேர் தாவர உண்ணிகள்னு சொல்கிறோம் அதுக்கு பிளான்ட் ஈட்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க டீர் ஜிராஃபி கவு கோட் அண்ட் எலிஃபண்ட் இதெல்லாம் வந்து என்னது தாவர உன்னிகள் ஹெர்பிவர்ஸ் தே ஹேவ் ஷார்ப் ஸ்ட்ரைட் ஹெட்ஜர்ட் ஃப்ளாட் ஃப்ரண்ட் டீத் கால் இன்சைசர்ஸ் டு பைட் த கிராஸ் அண்ட் லீவ்ஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா கூறான ஷார்ப்பா கூறான ஸ்ட்ரைட் ஹெட்ஜர்ட்னா நேரான விளிம்பை உடைய ஃப்ளாட் டீத்னா தட்டையான வெட்டுப்பற்கள் அந்த இன்சைசர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து வெட்டுப்பற்கள்னு பேர் இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் அது அதனால என்ன பண்ணோம் அந்த கிராஸ் லீவ்ஸ்லாம் இருக்குதானே அதை வந்து நல்லா கடிச்சு மென்று இந்த சாப்பிட்றதுக்கு இந்த வெட்டுப்பற்கள் பயன்படுது அஸ் திங்க் எலிஃபெண்ட் இஸ் ஏ ஹெர்பிவர் பட் இட் இஸ் டீத் ஆர் நாட் ஃப்ளாட் யானை ஒரு வந்து ஒரு தாவர உண்ணி ஆனால் அதனுடைய முன்பற்கள் வந்து தட்டையாக இல்லை ஹவு கேன் வி கால் தம் அந்த வெட்டுப்பற்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிந்திப்போன்றதுல அடுத்தது வந்து கார்னிவர்ஸ் கார்னிவர்ஸ்னால் வந்து ஊன் உண்ணிகள் பேர் ஃப்ளாஷ் eating animals are called carnivores, animals ஆர் carnivores. இறைச்சியை மட்டும் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு வந்து கார்னிவர்ஸ்ன்னு பேர் அதுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஹைனா ஹைனானால் வந்து கழுதை புலி tiger, lion, cheetah and seal. சீல் அப்படின்னா நீர்நாய் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றதுக்கெலாம் உங்களுக்கு தமிழில் அர்த்தம் தெரியும் அதனால் நான் இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் சொல்கிறேன் ஹைனானா கழுதைப்புளி கழுதைப்புளி சீல்னா வந்து நீர்நாய் தே ஹேவ் ஷார்ப் பாயிண்ட் டீட் கால்ட் கேனைன்ஸ் இதனுடைய மிக கூறான கோரைப்பற்கள் கேனைன்ஸ்னால் வந்து கோரைப்பற்கள்னு பேர் அது எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கேனைன்ஸ் ஆர் used டு டியர் தி flesh ஆஃப் அனிமல்ஸ் அந்த கோரப்பொருட்கள் வந்து உணவு வந்து கிழிக்கிறதுக்கு கிழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எது Canines அப்படின்னா என்னது கேனைஸ்னால் என்ன பற்கள் இந்த பிக்சரில் போகிறங்க இதோ இதில் ஃப்ரெண்ட் சைடில் இருக்க பார்த்தியா இதுதான் பற்கள் அதை வந்து இந்த இறைச்சிலாம் இருக்குது அதை கிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபாரஸ்ட் ஏ நேச்சுரல் ஹோம் ஃபார் வைல்டு லைஃப் வனவிலங்குகளினுடைய இயற்கை வீடு வந்து ஃபாரஸ்ட் அடுத்தது ஆம்னிவர்ஸ் ஆம்னிவர்ஸ்னால் அனைத்துண்ணிகள் சம் அனிமல்ஸ் ஹிட் போத் பிளான்ஸ் அண்ட் த ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் தாவரத்தையும் மாமிசத்தையும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ்க்கு நேம் என்ன ஆம்னிவர்ஸ் தீஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் ஆம்னிவர்ஸ் அனிமல்ஸ் ஆர் ஆம்னிவர்ஸ் இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம்னா அனைத்துண்ணிகள்னு சொல்லுவோம் பியர் மேன் க்ரோ ஹென் அண்ட் ஃபாக்ஸ் கரடி மனுஷன் காகம் கோழி நரி இதெல்லாம் வந்து ஆம்னிவர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தீஸ் அனிமல்ஸ் ஹேவ் எ காம்பினேஷன் ஆஃப் டியரிங் பைட்டிங் அண்ட் கிரைண்டிங் டீத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்னுடைய பார்த்தீங்கன்னா அந்த உணவை வெட்டுறதுக்கும் கிடிக்கிறதுக்கும் அப்புறம் என்னது கிரைண்டிங் அரைக்கிறதுக்கும் எல்லா வகையான டீத்தும் இதுக்கு அமைஞ்சிருக்கு எல்லா வகையான டீத்தும் வந்து ஆம்னிவர்ஸில் இருக்குது இந்த பிக்சரை பாருங்கள் பாருங்கள் பியர் பாருங்க ஃப்ரூட்டையும் சாப்பிடுது ஃபிஷ்ஷையும் சாப்பிடுது இந்த பாய் பாருங்க ஃப்ரூட்ஸு அண்ட் மீட்டு எல்லாமே சாப்பிட்றாங்களா இல்லையா இதில் தான் வந்து எல்லா வகையான டீத்தும் இதில் இருக்குது திங்க் அண்ட் ஆன்சர் யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட் தட் யூ ஆர் அண்ட் ஆம்னிவர் நீ உன் நண்பங்கிட்ட போய் ஒரு அனைத்து நீ என்கு அதுக்கு உன் நண்பன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா பட் ஹி டென்ஸ் தட் ஹீ இஸ் அண்ட் herbivore. நான் வந்து ஒரு தாவரத்தை மட்டுந்தான் ஹெர்பிவோரை மட்டுந்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இட் இஸ் ரைட் ஆடுறாங்க உன் நண்பன் சொன்னது சரியா தவறா எப்படி இதை வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிளான்ஸையும் சாப்பிடுவாங்க ஒரு குரூப் இருப்பாங்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையும் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க know, மேலும் தெரிந்து கொள்வோம் அனிமல்ஸ் தட் ஹண்ட் அதர் அனிமல்ஸ் ஆர் கால்ட் ப்ரெடிட்டர்ஸ் அப்படின்னா பிரெடிட்டர்ஸ் அப்படின்னா இந்த உணவுக்காக பிற உயிர்களை கொல்லக்கூடிய விலங்குகளுக்கு வந்து ப்ரெடிட்டர்ஸ் பேர் வேட்டையாடும் வேட்டை விலங்குகள் சொல்லுவோம் பிற விலங்குகளை உணவுக்காக கொள்றதை வந்து வேட்டை விலங்குகள் சொல்வோம் இங்கிலீஷில் ப்ரெடிட்டர்ஸ் அனிமல்ஸ் தட் ஆர் ஹண்டட் ஆர் கால்ட் ப்ரே அந்த உணவுக்காக அந்த கொல்லக்கூடிய விலங்குகள் இருக்கு பார்த்தியா அந்த விலங்குகளுக்கு என்ன பேருனா இறைன்னு சொல்லுவோம் இங்கே தமிழ் இங்கிலீஷில் வந்து ப்ரேன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து இறை இறைக்காக மற்ற விலங்குகளுக்கு கொள்ளுது தானே அந்த கொல்லக்கூடிய விலங்குகளுக்கு கொல்லக்கூடிய விலங்குகளுக்கு வந்து இறைன் பேர் லேட்டஸ்ட் கனெக்ட் லேட்டஸ்ட் கனெக்ட் இப்போ அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ட்ரா எ லைன் டு கனெக்ட் தம் டு தி அப்ராப்ரியேட் ஜார்ஸ் இங்கே த்ரீ ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜார்ஸில் வந்து எந்தெந்த அனிமல் அப்படின்றத நம்ம நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த இடத்துல பாருங்கள் ஹெர்பிவர் அப்படின்னா தாவர உண்ணி கார்னிவர் ஜார் ஊன் உண்ணி ஆம்னிவர் அப்படின்னா அனைத்துண்ணி அது அது ஜார்ல இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஹெர்பிவர் ஜார் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் எலிஃபண்ட் அதை எடுத்து இங்கே எழுதணும் அப்புறம் வேறு என்ன இருக்குது பாரு ஹெர்பிவரில் ஜிராஃபி அதை எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்க அந்த பிக்சரோட அடுத்தது என்ன இருக்குது கோட் அடுத்தது ஷீவ் அடுத்தது கவ் இப்போ கெர்பி ஓர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா ஜார் அடுத்தது கார்னி ஓர் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் க்ரோக்டாயில் கனெக்ட் பண்ணுங்கள் லயன் கனெக்ட் பண்ணுங்க டைகர் கனெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னது ஹைனா வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்புறம் கோழி கனெக்ட் பண்ணுங்க அடுத்தது ஆம்னி ஊர் என்னென்ன கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள் பியர் கனெக்ட் பண்ணுங்க க்ரோ கனெக்ட் பண்ணுங்க மேன் கனெக்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து என்னது ஹென் இதை கனெக்ட் பண்ணுங்க இது அனைத்துமே டூ யு நோ அண்ட் அடல்ட் எலிஃபண்ட் கேன் ஈட் டு ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் கேஜ் ஆஃப் ஃபுட் இன் டே அண்ட் அடல்ட் எலிஃபண்ட் கேன் ஈட் அப்டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் கேஜ் ஆஃப் ஃபுட் இன் டே ஒரு நாளைக்கு ஒரு யானை வந்து நூற்றி முப்பத்தி ஆறு கிலோ கிலோ உள்ள ஃபுட்டை சாப்பிடுமாம்மா சம் ஆஃப் as have கலர்ஃபுல் fishes இன் அவர் ஹோம்ஸ் as pets வி கீப் தம் இன் a ஸ்மால் வாட்டர் டேங்க் known ஆஸ் aquariums சிலர் வீட்டில் வந்து அழகுக்காக வந்து கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கமா தானே அதை ஒரு தொட்டியில் தானே வச்சுருக்கோம் அந்த தொட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா மீன் வளர்ப்பு தொட்டின்னு சொல்லுவோம் இல்லைன்னா என்னது அக்வாரியம்ஸ் இது மாதிரி பார்த்துருக்கீங்க தானே இந்த மாதிரி பாட்லேயும் வைப்பாங்க ஒரு டேங்க்லேயும் வைப்பாங்க லெட்டஸ் ஃபைண்ட் கண்டுபிடிப்போம் சர்க்கிள் த ஃபுட்ஸ் தட் த அனிமல் வில் eat. யூ கேன் சூஸ் மோர் than ஒன் இஃப் applicable. இப்போ இங்கே அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன இந்த மூ மூணு ஃபூட்டில் எது சாப்பிடும் அதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணணும் சில அனிமல்ஸ் வந்து இங்கே இருக்கிறதில் ரெண்டு கூட சாப்பிடும் ரெண்டு இருந்தாலும் அதுக்கு சர்க்கிள் பண்ணணும் இப்போ லயன் இங்கே மீட்ருக்கு கிராஸ் இருக்குது ஹனி இருக்குது எது சாப்பிடும் ஆ மீட்டுக்கு சர்க்கிள் பண்ணணும் கேட் கிராஸ் ரேட் மில்க் எது சாப்பிடும் ரேட் மில்க் அடுத்தது க்ரோ பாருங்கள் க்ரோ வந்து இங்கே பாரு இது இந்த நட் இதை சாப்பிடும் அப்புறம் என்ன சாப்பிடும் மீட் இதுக்கு சர்க்குள் பண்ணுங்கள் கோட் என்ன சாப்பிடும் கிராஸ் இதுக்கு சர்க்கிள் பண்ணுங்கள் ஃப்ரம் த கிவன் டயக்ராம் ஐடென்டிஃபை விச் அனிமல் குரூப் இஸ் ரெப்ரஸண்ட் பை பி அண்ட் ரைட் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈட் ஏல வந்து ஈட்ஸ் ஒன்லி பிளான்ஸ் தாவரத்தை மட்டும் உண்ணக்கூடிய அன் விலங்குகள் சீல ஈட்ஸ் ஒன்லி ஃப்ளஷ் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஃப்ளஷ்னால் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பீல என்ன வருன்றதை நம்ம கண் கண்டுபிடிக்கணும் பீல என்ன போத் அண்ட் தி ஃப்ளஷ் நல்லா கவனி இந்த இடத்துல என்ன எழுதணும் ஈட்ஸ் போத் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளஷ் இந்த இடத்துல அப்போ இந்த பீல வர எக்ஸாம்பிள் என்னென்ன அனிமல் சொல்லி எழுதுலாமா பியர் மேன் க்ரோ ஹென் அதை நம்ம எழுதலாம் இதோட இந்த கிளாஸ் முடிந்தது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்